அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைய நமது சிந்தனைக்கான அருட்பெரும் ஜோதி அகவல் எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் ஜோதி எவ்வழி மெய்வழி என்பதுதான் வேத ஆகமம் வேத ஆகமம் சொல்லுகிறதென்றால் அதுதான் மெய்வழியாக இருக்க முடியும் அது எந்த வழியை சொல்கிறதோ அந்த வழி வேத ஆகமமாக இருக்கும் ஆனால் வள்ளல் பெருமான் வேத ஆகமங்களெல்லாம் இருக்கின்ற தான் இப்படி ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார் எவ்வழி மெய்வழி என்பது வேத ஆகமம் அவ்வழி எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவார் இப்போ ஏற்கனவே வேத ஆகமங்கள் இருக்குது இப்போ போய் கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதை தான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது எவ்வழி மெய்வழி எந்த வழி மெய்யான வழி மெய்ப்பொருளை காணக்கூடிய வழி மெய்ப்பொருளை காட்டக்கூடிய வழி எது என்றால் அது வேதங்களும் ஆகமங்களால்தான் முடியும் ஆனால் நம்மிடையே உள்ள வேதங்களும் ஆகமங்களும் கடவுளை புறம் கவிய சொல்லவில்லை என்று வள்ளல் பெருமான் தெரிவித்திருக்கிறார் அதனால் இந்த வேதங்களிலோ ஆகமங்களிலோ நீங்கள் எந்த லட்சியமும் வைக்க வேண்டாம் என்றும் வள்ளல் பெருமான் தெரிவித்திருப்பார் வள்ளல் பெருமான் ஒரு அளவுகோல் வைத்திருப்பார் என்ன அளவுகோல் என்றால் கடவுளை பற்றி தெளிவாக வேதங்களிலும் ஆகமங்களிலும் சொல்லி இருந்தால்தான் அதை அப்படியே வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்வார் கடவுளை பற்றிய உண்மை கடவுள் யார் அவர் எங்கே இருக்கிறார் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருந்தால் கடவுள் நிலை அறிந்து கடவுள் மயம் ஆகலாம் என்ற வழி சொல்லப்பட்டிருந்தால்தான் அதற்கு வேதம் அதற்கு ஆகமம் என்று எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை வள்ளல் பெருமான் தீர்க்கமாக உணர்ந்தவர் அதனால் கடவுள் நிலையை பற்றி தெளிவாக சொல்லவில்லை என்றாலோ கடவுள் நிலையை அறிந்து கடவுளாகவே மாறுவதற்கு வழி சொல்லவில்லை என்றாலோ அதனை அது புராணமாக இருந்தாலும் இதிகாசமாக இருந்தாலும் வேதமாக இருந்தாலும் ஆகமங்களாக இருந்தாலும் அதை மறுத்து கடந்து போக வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார் சுத்த சன்மார்க்கம் என்பதே மறுத்து கடந்து மருவி உயர்வது இது வந்து சுத்த சன்மார்க்க நிலை படிப்படியாக நாம் அடுத்த நிலைக்கு போய் கடவுளை அறிந்து இறுதியாக நாமும் கடவுள் மயமாக ஆவதுதான் இந்த சுத்த சன்மார்க்க படிக்கட்டின் மூலம் நாம் பெறக்கூடிய உண்மை அதனால தான் கடவுள்கிட்ட கேட்குறார் வள்ளல் பெருமான் கேட்குறார் எவ்வழி மெய்வழி என்பது வேத ஆகமம் இதெல்லாம் புரிஞ்சிருக்கு எந்த வழி உண்மையான வழி அதுதான் வேதமும் ஆகமமும் சொல்லுதுன்னு தெரிஞ்சிருக்கு அவ்வழி எனக்கு அருள் அருட்பெறும் ஜோதின்னு சொல்கிறாருன்னா ஆனால் அது அப்படி இல்லையே அதனால் எனக்கு இந்த மெய் வழியை எனக்கு உருவாக்கி காட்டு எனக்கு கொடு எனக்கு அருள் அந்த வழியை எனக்கு அருள் வேதமும் ஆகமமுமாக நீயே இருந்து எனக்கு சொல் என்று வள்ளல் பெருமான் கடவுள்கிட்ட கேட்குறார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு இடையில் எதை பற்றியும் கடவுளுக்கு இடையில் எதை பற்றியும் நாம் கவலைப்படாமல் கடவுளையே நேரடியாக தொடர்பு கொள்வது என்பது மிக சிறந்த வழி கடவுளையே குருவாக ஏற்றுக்கொள்ளுதல் கடவுளையே அனைத்துமாக ஏற்றுக்கொள்ளுதல் அப்படி இருந்தால் கடவுள் நமக்கு சொல்லுவார் அதைத்தான் வள்ளல் பெருமான் இதில் எவ்வழி மெய்வழி என்ப வேத ஆகமம் எந்த வழி உண்மையான வழியோ உண்மை இயற்கை உண்மை என்ற கடவுளை அறிந்து கொள்ள முடியுமோ கடவுளை அறிந்து அந்த மயமாகவே மாறுவதற்கு அதற்கான வழி எதிலே சொல்லியிருக்கிறதோ அதுதான் வேதமாகவும் ஆகமாகவும் இருக்கு ஆகமமாகவும் இருக்க முடியும் ஆனால் நடைமுறையில் அப்படி என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை எனவே அவ்வழியை அந்த மெய் வழியை எந்த வழி மெய் வழியோ அது எது ஆகமம் எது வேகம் வேதமும் எது வேதமோ எது ஆகமோ எது அந்த வழியை எனக்கு தெளிவாக சொல்லுமோ அதை அந்த வழியை எனக்கு கொடு என்று அருட்பெரும் ஜோதியை வலியுறுத்துகிறார் அப்போது அதனால தான் வள்ளல் பெருமான்க்கு கடவுள் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா கடவுள் அந்த வ வழியை கொடுக்குறார் வழி என்பது மார்க்கம் செல்லக்கூடிய பாதை அதுதான் சுத்த சன்மார்க்கம் இந்த சுத்த சன்மார்க்கம் என்ற வழியை கொடுத்தது வள்ளலார்தான் இந்த வழியை கொடுத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கம் என்ற வழியை வள்ளலாரிடம் கொடுத்து இதை அனைவரிடமும் கொண்டு சேர்க்கச் சொல்லித்தான் வள்ளல் பெருமானாரை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த அகவல்தான் சுத்த சன்மார்க்க சுகநிலை தனில் என சத்தியன் ஆக்கிய தனி சிவப்பதியே என்ற ஒரு அகவல் மூலம் சொல்லியிருப்பார் அப்போ சுத்த சன்மார்க்க சுகநிலையில் இவரை சத்தியம் தவறாதவராக உத்தம மனிதராக ஒரு பெரிய ஞானியாக கடவுள் நிலையறிந்து கடவுள் மயமாக ஆனவராக அந்த தனி சிவப்பதியாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அவரை உருவாக்குகிறார் அவருக்கு அந்த நிலையை அளிக்கிறார் அப்போ சுத்த சன்மார்க்க நெறியை வள்ளல் பெருமானாருக்கு கொடுக்கிறார் அவ்வழி எனக்கு அருள் என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார் அவ்வழியை கடவுள் அருள்கிறார் அந்த வழிதான் சுத்த சன்மார்க்கம் என்ற நீதி வழி சத்திய வழி என்பது இந்த அகவலிலே சொல்லியிருக்கு அப்போ இதற்கு பிறகு இந்த வழியை எது எது எல்லாம் சொல்கிறதோ அது எல்லாம் வேதமாகவும் ஆகமம் ஆகவும் இது மெளிர்கிறது இன்றைக்கு சுத்த சன்மார்க்க நெறியை சொல்லுகிறது கடவுளை தெளிவாக சொல்கிறது கடவுள் நிலையறிந்த அம்மையம் ஆவதற்கு மெய்வழியை சொல்கிறது அப்போ எவ்வழி மெய்வழி வழி என்பது வேத ஆகமம் என்றால் இன்றைக்கு எந்த வழி மெய்வழி என்று மிக சரியாக சொல்லுவது திருவருட்பாவும் அருட்பெரும் ஜோதி அகவலுந்தான் இதுதான் வேத ஆகமமாக இருக்கிறது மிளிர்கிறது இதைத்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் மூலம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்